அமைப்புல வந்து பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி சீனியர் சிட்டிசன்ல ஒரு அமைப்புல வந்து ஒரு பெரிய டாக்டர் புதுச்சேரி மாநிலத்துல சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் படிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு அவரு என்கிட்ட சொல்லிக்கிட்டு அவருக்கு வந்துதான் நானும் போட்டுருக்கேன் அவரு காவல் போட்டேன் அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எங்களை கூப்பிடுங்க அவர் மட்டும் வருவார் அவரு இலவசமா அன்னைக்கு ஒரு நாள் இலவச மருத்துவம் காலை 6 மணி 8 மணிக்கு வராங்கள அதுல இருந்து சாயந்தரம் ரொம்ப தலையில வரைக்கும் அவங்க இலவச மருத்துவம் அவங்க தராங்க இலவச மருத்துவம் தருவாங்க அவங்க வந்து எல்லா மருத்துவத்தை முடிச்சுட்டு அவங்கவுங்க சீட்ல எழுதி கொடுத்துருவாங்க ஆனா மெடிசன் மட்டும் நீங்க எல்லாம் வாங்கிக்கணும் அவங்க அது என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மருந்து மாத்திரையே சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல கடையில வாங்கிக்கலாம் அது கொஞ்சம் ஒரு டாக்டர் சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காரு நீங்க பண்ருட்டில கூட சரி வருவாரு நெல்லிப்பு கூடாலும் வருவாரு பாண்டிச்சேரி கடலூர்ல கூட்டாலும் வருவாரு சிதம்பரம் கூடாலும் வருவார் நாங்களாம் இட்டு வருவோம் அதுக்கு நீங்க எது எந்த பணமும் வசதியே ஒரு தர வைக்கல உங்க அழைப்பு நீங்க கூட்டு நீங்க ஏதாவது 500 பேர் இல்ல 100 பேர் இல்ல எவ்வளவு பேர் நீங்க வச்சிருக்கீங்களோ இலவசமா மருத்துவம் செய்யறதுக்கு சம்பளம் இல்லாத மருத்துவத்துக்கு வராரு மரணி எங்கிட்ட சொல்லியிருக்காரு அவருக்கு நான் டிரைவரு அவருக்கு நான் கார் போடுறேன் எங்கிட்ட நான் பல நிகழ்ச்சிகள் கூட்டு போறேன் சென்னையில அண்ணா நகர்ல சித்தா மருத்துவோட தலைமை அலுவலர் தான் அங்கேயே அங்கிருந்து மெடிசன்லாம் விட்டு அவர் தலைமை மருத்துவர் நீங்கள் ஓய்வு பெற்றாரு அவங்க நீங்கள் எந்த ஊருக்கு போட்டாலும் நான் இட்டு வருவேன் ஆனால் அவருக்கு சம்பளமோ எதுவுமே தேவையில்லை நாளையிலே 8 மணிக்கு வந்தாலும் சாயந்தரம் வரைக்கும் அந்த கும்பல் கலையில வரைக்கும் மருத்துவம் பார்ப்பார் மருத்துவம் பார்க்க எழுதி கொடுத்த ரெசிட்டில் நீங்கள் மருத்துவம் நீங்கள் தான் வைக்காம அது உங்களுக்கு குட்டி அழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் அவரை இட்டு வருவோம் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் அது எம்பி டிஎம்னு எல்லா வசதியும் அவர் படிச்சவர் நீங்கள் யார் கூட்டாலும் வருவார் எந்த மீட்டிங்கில் கூட்டாலும் வந்து பேசுவார் அவங்க வந்து சம்பளம் இல்லாத வைத்தியம் பார்க்குறது மூத்த குடிமக்களுக்காக மட்டும்தான் சரி போட்டி பார்த்தா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் போட பார்த்து பாண்டிச்சேரியில் இன்றைக்கி 10 வருஷம் 8 மணி அவர் எச்சு விட்டுருந்தாங்க அவரை அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகி அப்புறம் 10 வருஷம் அவரை வந்து சர்வீஸ் வச்சுருந்தாங்க ஆள் இல்லை அதனால் அந்த உங்களுக்கு வாய்ஸ் பண்ணிங்க அவர் வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது சரி நன்றி 9443076117 மறுபடியும் சொல்லுங்க 94 43 07 6 11 7 நன்றி முதியோர் சங்கம் ஆரம்பிச்சு இதுக்காக நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போய் ஒருத்தர் உதவி செய்ய போய் அதை அந்த மீட்டிங்கில் வச்சு என்னை கொஞ்சம் அவமானப்படுத்திட்டாங்க அதில் வந்து இத்தனை வருஷம் பைசா இல்லாமல் சம்பளம் வாங்காமல் எல்லாம் செஞ்சுட்டு அதை இடத்த விட்டு நாங்கள் அந்த தயார் தாரிகள் எல்லாமே தெரியும் அதனால் இந்த மூத்த குடிமக்களுக்கு நீ எப்படி போவேன் உனக்கு இந்த வேலை என்ன நீ எங்களுக்காக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்திட்டாங்க நான் வந்து இவ்வளோ சின்ன வயசுலேருந்து 35 வருஷம் உங்களுக்காக உழைக்கிறேன் இனிமேல் வயசானவங்க எனக்கு வயசாகி போச்சு நானும் வயசானவங்களுக்காக உழைக்க போகிறேன் Gracias.